ஐடிசியில் சம்டைம்ஸ் வந்து நம்பர்ஸ் கொடுத்து மாற்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மாற்றுறது எப்படி அப்படின்னாக்க, எய்தர் பைனரி டு பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரிங்கிறது இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன் போட்டு ப்ராக்கெட்டில் டூ போட்டிருக்கோம். டெசிமல் அப்படிங்கிறது டென். ஸோ அதோட வேல்யூ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து மாற்றணும், ஒன்று பைனரி டு டெசிமல் மாற்ற சொல்லுவாங்க. இது ரொம்ப நாளாக கேட்கறது இல்லை, பட் இருந்தாலும் இந்த டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ டெசிமல் டு ஆக்டல், ஆக்டல்னால் இந்த மாதிரி எயிட்டில், ஆக்டல்னால் அதில் நம்பர்ஸ் வந்து ஜீரோ டு செவன் வரைக்கும் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சிக்ஸ்டீன் வரைக்கும், அதில் நம்பர்ஸ் வந்து ஜீரோ டு நைன் வரைக்கும் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டென், லெவன், டுவெல், தேர்ட்டின், ஃபோர்டீன், ஃபிஃப்டின், சிக்ஸ்டீன்லாம் வந்து லெட்டர்ஸ், ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதையே எது ரெப்ரசென்ட் பண்ணுறது நான் கொடுத்துருக்கேன், இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பைனரி டு டெசிமல் எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைனரி அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வச்சு எழுதுகிற நம்பர் தான். ஸோ இதை வந்து டெசிமலுக்கு நம்ம மாற்றணும். நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இதோட வேல்யூஸ் எல்லாம் எழுதி கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து குயிக்காக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்படி மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். என்ன இருக்குது, ஒன் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இருக்குது, அடுத்து ஒரு ஜீரோ இருக்குது, ரிவர்ஸில் தான் எழுதுகிறோம், ஜீரோ இருக்குது, அடுத்து ஒரு ஜீரோ இருக்குது, அடுத்து லாஸ்ட்டாக வி ஹாவ் ஒன். ஸோ இந்த லைன் போட்டுறோம். இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்போவுமே ஐடிசியில் எனிதிங் பவர் ஜீரோ அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ஒன். ஓகே, எனிதிங் பவர் ஜீரோனா அதோட வேல்யூ ஒன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா டூ பவர் ஜீரோ, செகண்டுக்கு வந்து டூ பவர் ஒன், தேர்டுக்கு வந்து டூ பவர் டூ, டூ பவர் த்ரீ, டூ பவர் ஃபோர், டூ பவர் ஃபைவ். ஸோ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா டூ பவர் எனிதிங் பவர் ஜீரோனா அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், ஒன்னு. இது டூ, டூ இன்ட்டு டூ ஃபோர், ஃபோர் இன்ட்டு டூ எயிட், எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ. உங்களுக்கு இந்த வேல்யூஸ் டேரெக்டாக தெரிஞ்சால் டேரெக்டாக அதையே போட்டுக்கலாம். நான் ப்ரொசீஜருக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இதில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒன்னோட வேல்யூஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம், ஜீரோட வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ஒன்னோட வேல்யூஸை மட்டும் இந்த ஆர்டரில் ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ அப்போ ஒன்னோட வேல்யூ என்ன இருக்குது, ஒன், அடுத்தது டூ இருக்குது, அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, அதுக்கப்புறம் இது மூணு வேல்யூவும் கிடையாது, இது ஜீரோக்கு மேலே வரது அது கிடையாது, லாஸ்ட்டாக ஒன்னோட வேல்யூ இருக்குது தேர்ட்டி டூ. அப்போது தேர்ட்டி டூ, இந்த டூ, இந்த ஒன், இது மட்டும் தான் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா தேர்ட்டி ஃபைவ். ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ பைனரிங்கிறது இந்த அண்டர் ஸ்கோர் டூ வருது, அதே வந்து டெசிமல்ங்கிறது ஃபைவ். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இதில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக போனால் ஒன் இன்ட்டு டூ பவர் ஜீரோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ பவர் ஒன் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு டூ பவர் டூ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு டூ பவர் த்ரீ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு டூ பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ பவர் ஃபைவ் அப்படின்னு இது வந்து ப்ராசஸ் ரொம்ப லாங்காக போகும். ஸோ அதனால் இந்த ஷார்ட் மெத்தட் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது டெசிமல் டு பைனரி. ஸோ டெசிமல் டு பைனரி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து டெசிமல் அப்படின்னாலே என்னது, டென் இல்லையா. ஸோ இது நம்ம டெசிமல்லேருந்து வந்து பைனரியாக மாற்றிக்கலாம்னாக்கா இது வந்து இப்போது தேர்ட்டி ஃபைவ் பைனரினா டூ, அப்போ டிவைடட் பை டூ. இது ரொம்ப சிம்பிள் ஃபார்மாக டூவால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் டூ இஸ் டூ, பேலன்ஸ் வந்து என்ன ஃபிஃப்டீன் ஆகிடுது, அப்போது செவன் டூ சார் ஃபோர்டீன், அப்போ பேலன்ஸ் மைன ஒன்று இருக்கா அந்த ஒன்னை இங்கே வச்சுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதை டூவால் டிவைட் பண்ணுறோம், அப்போது எயிட் டூ சார் சிக்ஸ்டீன், பேலன்ஸ் ஒன்று இருக்குது அந்த ஒன்னை இங்கே வச்சுக்கிறோம். அதே மாதிரி திருப்பி டூவால் டிவைட் பண்ணுறோம் ஃபோர், இப்போ இங்கே பேலன்ஸ் இல்லை அதனால் இது வந்து ஜீரோ. அடுத்து திருப்பி டூவால் டிவைட் பண்ணுறோம், இங்கே டூ வருது, இதுக்கு பேலன்ஸ் ஜீரோ. திருப்பி டூவால் டிவைட் பண்ணுறோம், இங்கே ஒன் தான் வருது. அது மாதிரி இதுக்கு பேலன்ஸ் என்னது, ஜீரோ. இப்போ இதோட வேல்யூ எப்படி எழுதுனா இந்த மாதிரி டூவால் டிவைட். ஸோ டெசிமல் ஒரு நம்பர் வந்து அதை பைனரிக்கு மாற்ற சொல்லுவாங்க, அப்போ பைனரிங்கும் போது அது டூ, அப்போ டூவாலே டிவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ எப்போவுமே எழுதும்போது இந்த டேரெக்ஷனில் தான் எழுதணும், கீழேருந்து மேலே இந்த டேரெக்ஷனில் தான் எழுதணும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னென்னா ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன், ப்ராக்கெட் போட்டு டூ போட்டணும். இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த சம் வந்து டெசிமல் டு பைனரி தான் பண்ணோம், அதில் பார்த்தீங்களா இதானே அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, இப்போ நமக்கும் அதே வேல்யூ வந்துருச்சு. ஸோ இது வந்து கரெக்ட் நம்ம பண்ணது. அடுத்தது நம்ம பண்ண போகிறது வந்து டெசிமல் டு ஆக்டல். இதே மாதிரி தான், ஒன்று ஒன்று ஆக்டலில் மாற்ற சொன்னாங்க, எயிட்டில் டிவைட், ஆக்டல் எயிட்டில் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது டூ ஃபார்ட்டி எயிட் டிவைட் பை எயிட், அப்போது என்ன வரும், ஃபஸ்ட்டு த்ரீ
1 இங்கே என்ன வரும் பேலன்ஸ் 0 திருப்பி 8 டிவைட் பண்ணுறோம் அப்போ என்ன வரும் 3 பேலன்ஸ் என்ன வரும் 7 இதுக்கு மேலே ஃபர்தராக டிவைட் பண்ண முடியும் ஸோ அப்போ இதை எப்பவும் சொன்ன மாதிரி கீழேருந்து மேலே எழுத போகிறோம் அப்போது 370 கீழே வந்து ஹாஃப்டல் ப்ராக்கெட் போட்டு 8 போட்டுரும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்ற போகிறோம் இப்போ நம்ம எக்ஸா டெசிமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுவோம் சப்போஸ் 11, 12 பேலன்ஸ் வந்துச்சுன்னா அதில் வந்து ஏபிசிடி நம்ம மாற்றிக்கணும் ஸோ அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ இதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ 2, 4, 8, 6 இதை வந்து ஹெக்ஸா டெசிமல் ஹெக்ஸா டெசிமல்னா 16 ஹெக்ஸானா 6 ஹெக்ஸானா 6 டெசிமல்னா 10 ஸோ 16 ஓகேவா ஸோ இப்போ 16 தான் இதை டிவைட் பண்ண போகிறோம் 16 டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 116 போடுறோம் பேலன்ஸ் வந்து அது வந்து 516 பண்ணலாம் திருப்பி வந்து 516 பண்ணலாம் இப்போ என்ன ஒரு பேலன்ஸ் நமக்கு 2 வரும் திருப்பி அதை நம்ம 16 டிவைட் பண்ணுறோம் அப்போது 916 பண்ணுறோம் பேலன்ஸ் என்ன வருது 11 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 9 வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம் ஹெக்ஸா டெசிமலில் 11 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஒரு சார்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ 11 என்ன பி அப்போ அந்த வேல்யூ தான் இங்கே போடணும் 9B அடுத்தது 2 ஸோ இதுதான் இதோட வேல்யூ ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்க மாட்டாங்க சாம் மோஸ்ட்லி வந்து இந்த பைனரி டிஜிட் மாற்று பைனரி டு டெசிமல் இல்லாட்டி டெசிமல் டு பைனரி தான் கேட்பாங்க ஸோ இருந்தாலும் இந்த 4 இதுவுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அந்த சார்ட்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க